என்னுடைய 35வது வயதிலே இளம் அறிவியல் ஆய்வுக்கான அந்த ஆய்வாளருக்கான அந்த விருதிற்காக நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு அவார்டு தான், அந்த தேசம் முழுவதும் ஒரு அவார்டு தான் கொடுப்பாங்க, யங் சயின்டிஸ்ட் அவார்டு என்று சொல்லுவார்கள். அதை நாமினேட் பண்ணியிருந்தார்கள். ஆனால் அந்த எனக்கு ஒரே தடவை தான் அந்த வாய்ப்பு கொடுத்தார்கள். கடைசி வருடத்தில் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த வாய்ப்புல வந்து எனக்கு அந்த விருது அந்த வருடம் கிடைக்காமல் போயிற்று. அந்த வருடம் எனக்கு கிடைக்காமல் போனாலும் நான் வந்து ஆண்டவரிடத்துல விசுவாசமாயிருந்தேன், எப்படியாவது எனக்கு ஆண்டவர் இந்த விருதை கொடுப்பார். ஏனென்றால் எனக்கு ஒரு தனியாக ஒரு ஆய்வகத்தை நிறுவ வேண்டும் என்று ஆசை இருந்தது. அந்த ஆய்வகத்தை நிறுவதற்கு ஒரே வழி, எனக்கு ஒரு பெரிய விருது கிடைத்தால் அதுல வந்து கிராண்ட் ஃபண்டிங் வரும் என்று நான் நினைத்திருந்தேன். தேவன் அதன் மூலமா என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எனக்கு விசுவாசம் இருந்தது. அதற்காக நானும் என் குடும்பத்தினரும் தினசரி ஆண்டவரிடத்துல ஜெபித்து வந்தோம். ஆனால் எனக்கு கிடைக்கவில்லை. எனக்கு கிடைக்கவில்லை என்பது அன்னைக்கு வந்து மத்திய மந்திரி யார் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு பதிலாக வேறு ஒருவர் அந்த வருடத்திற்கான அந்த விருதை அவர் பெறுவதை நாங்கள் தொலைக்காட்சியிலே நானும் என் மனைவியும் என்னுடைய மகனும் அதை பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அன்று இரவு ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிக்கும் போது இப்படி நன்றி சொல்லி செலுத்தி ஜெபித்தேன். நான் என்ன சொன்னேன் என்றால், ஆண்டவரே, எனக்கு நான் ரொம்ப நாட்கள் இந்த விருதுக்காக நான் ஜெபித்து வருகிறேன். இந்த விருது வேறு யாருக்கோ கொடுக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். ஆனாலும் நீர் எனக்கு கொடுத்து விட்டீர் என்று சொல்லி நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கையிடுகிறேன் என்று சொல்ல எனக்கு தேவன் கிருபை செய்தார். ஆண்டவருடைய கிருபை, அந்த மாதிரி ஒரு விசுவாசம் நமக்குள்ளே உருவாகுறது கூட அவருடைய கிருபை தான். எங்களுடைய மறுநாள் காலையில என்னுடைய வேதத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு முன்பாய் மிளிர்ந்தது. ஒரு வார்த்தை இருந்தது, அவர்களுடைய வால வயது திரும்ப வருகிறது என்று ரொம்ப தெளிவாயிருந்தது, ரொம்ப தெளிவாயிருந்தது. திடீரென்று எனக்கு ஒரு பொறி தட்டியது. ஏனென்றால் என்னுடைய வயதை வந்து என்னுடைய பெற்றோர் கூட்டி போட்டிருந்தது எனக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி திரும்ப கொண்டு வருவது என்று எனக்கு அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், எனக்கு அப்போ 35 வயது முடிந்திருந்தது என்றாலும் என்னுடைய நிஜ வயது 34 தான் முடிந்திருந்தது. வாழ வயது திரும்ப வருகிறது அப்படின்னு சொன்ன உடனே நான் மிக வேகமா என்னுடைய நண்பரிடத்துல போய் சொன்னேன், இந்த மாதிரி என்னுடைய ஒரு வருஷத்தை எனக்கு திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், அது ரொம்ப கடினம், 15 வருடங்கள் ஆகும் அந்த வழக்கு முடிவதற்கு என்று சொன்னார். ஆனால் ஆண்டவருடைய வசனம் இருக்கிறது அல்லவா, அதனால நான் என்ன செய்தேன், அதற்கு ஏற்பான எல்லா விண்ணப்பங்களையும் நான் கோர்ட்டிலே நான் சப்மிட் பண்ணிட்டேன். விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தைகள் சொல்லிவிட்டது, எனக்கு வழக்கு சாதகமாய் முடியும் என்று சொல்லி காத்திருந்தேன். ஆண்டவருடைய வசனத்தின்படியே எனக்கு வாழ வயது திரும்ப வந்தது. 150 பேர் அந்த தடவை அவர்கள் என்ன மாதிரி ஒரு வழக்கை போட்டு காத்திருந்தார்கள். ஒரு சிலருக்கு மட்டும், எனக்கு தான் வந்து இவர் வந்து இளம் அறிவியலர் விருதிற்காக காத்திருக்கிறதுனாலே நான் இவருக்கு முதலாக கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த நீதிபதி அந்த வழக்கை எனக்கு ஆதரவாய் கொடுத்து என்னுடைய வயதை திருத்தி கொடுத்தார்கள். என் வாழ வயது திரும்ப வந்தது. ஆண்டவருடைய வசனத்தின்படி தேவன் பேசினால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஏதாவது ஒருவர், யாராவது ஒருவர் தன்னை நோக்கி விசுவாசத்தோடு பார்க்கிறார்களா? அதற்கு பிறகு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனக்கு வந்து அந்த விருதும் அந்த வருடம் எனக்கு கொடுக்கப்பட்டது. யாராவது ஒருவர் தன்னை நோக்கி பார்த்து கேட்டுக்கிறாங்களா, கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, விசுவாசிக்கிறாங்களா என்று அவர் உலாவும் கண்களை உடையவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு எந்த தருணத்திலும் பார்க்கதற்கு அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், உலாவும் கண்களை உடையவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய ஆசையுள்ளவராய் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். தன்னுடைய பிள்ளைகள் தன்னை வந்து ரட்சிக்கிறவராய் தன்னை கண்டுகொண்டார்களே என்று சொல்வதிலே அவருக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது. அதனாலதான் வேதத்துல போட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்னு போட்டிருக்கு. தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும்
என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அசாதாரணமான காரியங்களை ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்கள். அசாதாரணமான காரியங்களை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அதன் மூலமாய் அவருடைய நாம மகிமைப்படும். அவரே சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை பண்ணுவேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆணித்தரமான அற்புத வசனங்கள் ஆண்டவருடைய வசனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வசனங்கள் தினசரி அனுபவமாகட்டும், தினசரி அனுபவமாகட்டும். தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் தன்னுடைய ஆவியை அதிகமாய் பொழி ஆசையாய் இருக்கிறார். அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சுவாமி. தெவ்ய வசனத்திற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, யூதாவின் அரசன் யோசபாத்தின் விசுவாசத்தை மாதிரி அதிகமான விசுவாசம் எங்களுக்கு தாரும் சுவாமி. எல்லா ஜனங்களுக்கு முன்பாய் தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்க்கவும் அனுபவிக்கவும் கிருபைகளை தாரும். ஆனாலும் அதை மட்டாய் மற்றவர்கள் மீது காருண்யம் பொருந்தியவர்களாய் நாங்கள் இருக்க, எங்களை விரோதிக்கிறவர்கள் மீதும் காருண்யம் பொருந்தியவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்திடலாம். தெய்வ பிரசன்னத்தை எப்பொழுதும் நாங்கள் வாஞ்சிக்க எங்களுக்கு இதயத்தை தந்திரலும். உடைய வசனத்தை நேசிக்க, யாசிக்க, விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்திடலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.